சூரியனை ஆய்வு செய்யும் இந்தியாவின் ஆதித்யா எல்1 விண்கலம் பூமியை சுற்றிய பயணத்தை முடித்துக்கொண்டு லெக்ராஜியன் புள்ளியை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெயசிங். சந்திரயான் 3 தொடர்ந்து சூரியனை ஆராய இந்தியா அனுப்பிய முதலாவது விண்கலம் ஆதித்யா எல்1 தனது லெக்ராஞ்சியன் புள்ளி நோக்கிய பயணத்தை இன்று தொடங்கியிருக்கிறது. ஆதித்யா எல்1 கடந்த செப்டம்பர் 2 தன்னுடைய பயணத்தை தொடங்கியது. ஆனால் நேற்று வரை அது பூமியை சுற்றி சுற்றி வந்தது. 4 அதன் நீள்வட்ட பாதையின் உயரம் அதிகரிக்கப்பட்டு இன்று அதிகாலை சுமார் 2 அளவில் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ அறிவியலாளர்கள் அதன் உயரத்தை மேலும் அதிகரித்து அது புவியீர்ப்பு விசையின் பிடியிலிருந்து வெளியேறும் வகையிலான நடவடிக்கையை அதிலிருந்த என்ஜினை இயக்கி ராக்கெட்டை இயக்கி அதனை வெகு வேகமாகவும் வெகு உயரத்திலும் அதை பயணிக்க செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் இன்றிலிருந்து அது தன்னுடைய 110 பயணத்தை லக்ராஞ்சியன் முதலாவது புள்ளி என்ற இடத்தை நோக்கி தொடர்கிறது. இது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமியிலிருந்து 1,500,000 கிலோமீட்டர் அதாவது 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த புள்ளியின் மகத்துவம் என்னவென்றால் அந்த இடத்தில் பூமி சூரியன் ஆகிய 2 ஈர்ப்பு விசைகளும் சம அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அது சமநிலை தவறாமல் அந்த இடத்தில் நிலைத்து நின்று சூரியனை முழுமையாக பார்த்து தன்னுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும். சூரியனிலிருந்து பூமிக்குள்ள தூரத்தை ஒப்பிடும்போது இது 1% மட்டுமே, அதாவது 1/100 மட்டுமே. ஆனாலும் இந்த இடத்திலிருந்து சூரியனின் ஒளிக்கோளம் ஃபோட்டோஸ்பியர், நிறக்கோளம் குரோமோஸ்பியர் மற்றும் கொரோனா எனப்படுகின்ற அதிலிருந்து அதன் வெளிப்பக்கத்தில் இருக்கின்ற முள் போன்ற அந்த பகுதி, தீப்பிழம்பு போன்ற பகுதி, தீ நாக்கு, அதனை ஆராய இயலும். இவற்றை 4 கருவிகள், ஆதித்யா எல்1 இருக்கின்ற 4 கருவிகள் தொடர்ந்து படமெடுத்து தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டு தரவுகளை நமக்கு தரும். மேலும் 3 கருவிகள் லக்ராஞ்சியன் புள்ளியில் வருகின்ற சூரியனிலிருந்து வருகின்ற மின்சுமை ஏற்றம் கொண்ட துகள்கள், சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ், அயான்ஸ் மற்றும் எலக்ட்ரான்கள் ஆகியவற்றை கவர்ந்து அவற்றினுடைய குணாதிசயங்களை ஆராய்ந்து அவை பற்றிய தகவல்களையும் நமக்கு தரும். இந்த பணியின் 1 ஸ்டெப் எனப்படுகின்ற அந்த சூப்ரா தெர்மல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ற கருவி நேற்றிலிருந்து அந்த தரவுகளை அனுப்ப தொடங்கி இருக்கிறது. அதாவது லக்ராஞ்சியன் புள்ளிக்கு செல்லும் வழியிலேயே, செல்லுவதற்கு முன்பாகவே அது தன்னுடைய பணியை தொடங்கி தன்னுடைய டேட்டா, வேல்யூபிள் டேட்டா தர தொடங்கி இருக்கிறது. மின்காந்த புலம், ரேடியேஷன், கதிர் இயக்கங்கள், பல்வகையான கதிர் இயக்கங்கள், குறிப்பாக அயான்ஸ் எனப்படுகின்ற அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்கள், இவற்றின் அடர்த்தி, அவற்றின் தன்மை எந்த அளவிற்கு பாகைக்கு பாகை மாறுபடுகிறது என்கின்ற தகவலை அது திரட்டி நமக்கு தந்திருக்கிறது. தொடர்ந்து அது அனுப்பி தர உள்ளது. இதுபோன்ற பணிகளில் ஏற்கனவே நாசா, ஐரோப்பிய விண்வெளி மையம், ஜப்பான் போன்ற மிகச்சில நாடுகளே ஈடுபட்டுள்ளன. இந்தியா இப்போது இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில், ஜனவரி 1 இந்த விண்கலம் ஆதித்யா எல்1 தனக்கு நியமிக்கப்பட்ட எல்1 என்கின்ற அந்த லக்ராஞ்சியன் புள்ளியின் முதலாவது பகுதியை சென்று அடையும் போது இந்தியாவும் மிக மதிப்பு வாய்ந்த இந்த நாடுகள் பட்டியலில் இணையும்.